வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தானிய வகைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய வரகரிசி பத்தி பார்க்கலாம். இந்த வரகரிசியை நம்ம அன்றாட உணவுல சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன். முதல்ல வரகரிசியில அடிக்கடி புட்டு மாதிரி செய்து சாப்பிடலாம், இல்ல பொங்கல் உப்மா செய்யலாம். வரகரிசியை நல்லா தண்ணியில ஊற வைத்து அரைத்து அடை மாதிரி சுட்டும் சாப்பிடலாம், இல்ல வரகரிசியில புலாவ் கூட சேர்த்து சாப்பிடலாம். இப்படி வரகரிசியை ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம அன்றாட உணவுல சேர்க்கறதால ரொம்ப முக்கியமான 5 ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல பெண்களுக்கு வரகரிசி ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் அவங்க அன்றாட உணவுல வரகரிசியை சேர்க்கும் போது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிடும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த வரகரிசி ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு 45-50 வயதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலகட்டத்துல அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தூக்கமே சரியா வராது, தூக்கமின்மையால கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு தலை சுத்தல், தலைவலி ஏற்படலாம், ரொம்ப மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை வரகரிசியில நிறைய பேருக்கு. கண்டிப்பா பெண்கள் அவங்களோட அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய முக்கியமான தானிய வகைகள்ல வரகரிசி ஒண்ணு. ரெண்டாவது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உடல் பருமனால கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா எல்லா தானிய வகைகளையும் அன்றாட உணவுல சேர்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமா வரகரிசிய கண்டிப்பா சேர்க்கணும். வரகரிசி என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, உங்க ரத்தத்துல ட்ரைகிளிசரைடோட அளவை வந்து அதிகமாகாம பார்த்துக்கும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட டாக்ஸின்ஸ், கழிவுகள் எல்லாத்தையும் கூட வெளியேற்றம் செய்யும். இதனால உடல் எடையை ஆரோக்கியமான முறையில மெயின்டைன் பண்ண முடியும். சொல்ல போனா கோதுமையில இருக்கிறத விட நார் சத்து வரகரிசியில தான் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா வரகரிசிய நீங்க உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க டயட்ல கண்டிப்பா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியும். தேர்ட் ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் நோய் ஏற்படாம தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பா Type 2 டயபெட்டிஸ் நோய் ஏற்படாம தடுக்க முடியும். டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது உங்க காலை உணவு இல்ல மதிய உணவுல வரகரிசி, நான் சொன்ன மாதிரி புலாவ் இல்லனா புட்டு, ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு வடிவத்துல இந்த வரகரிசியை நீங்க சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படாமலும் தடுக்க முடியும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்பவுமே அந்த ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நாலாவது முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா, நிறைய பேர் படுற ஒரு கஷ்டம் கான்ஸ்டிபேஷன், மலசிக்கல். இந்த மலசிக்கல் ஏற்படாம தடுக்கும். வரகரிசி அடிக்கடி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மலசிக்கல் ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் இல்ல, செரிமான பிரச்சனைகள் கூட ஏற்படாம தடுக்கும். அஞ்சாவது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த வரகரிசி சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து உங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இருக்குன்னா கண்டிப்பா இந்த வரகரிசியை உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க உயர் ரத்த அழுத்தத்தை அது கட்டுப்பாட்டுல கொண்டு வரும். எப்பவுமே பிபிய நார்மலா மெயின்டைன் பண்ணும். இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்க இதயமும் ஆரோக்கியமா இருக்கும். பிபி எப்பவுமே அதிகமாச்சுன்னா அது பிற்காலத்துல இதயத்தை பாதிப்படைய செய்து மாரடைப்பு மாதிரியான நோய்கள் ஏற்படலாம். பிபி எப்பவுமே நார்மலா மெயின்டைன் பண்றதால மாரடைப்பு எல்லாம் ஏற்படாம தடுத்து உங்க இதயத்தை வலுவடைய செய்யும், இதயத்தை பாதுகாப்பா வைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த வரகரிசியில மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, புரத சத்து நிறையவே இருக்கு. கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டியாவது வரகரிசியை சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.